சாரி 1992 டிசம்பர் 6 அன்று நாங்கள் அனைவரும் இங்கு ராம ஜென்மபூமியில் இருந்தோம். அதுக்கு காரணம் இருந்தீங்களா, பாபா வசதி இடிச்சிங்களா, ஏய் மீட்டெடுக்கும் அந்த பணியில் நானும் ஈடுபட்டேன். அது ஒரு தவறான ஒரு சட்டத்திற்கு அத்துமீறிய ஒரு செயல் அப்படிங்கிறதே இருக்கிறீங்களா நீங்க? இந்த ராம ஜென்மபூமி பிரச்சனை என்பது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இப்போ வீடுதோறும் ஹவுஸ் ஹோல்டு கடவுளா முருகன் இருக்காரு, விநாயகர் வழிபாடு இருக்கு அப்படிங்கிற போது ராமர் வழிபாடு இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க தமிழ்நாட்டில் வந்து அத்தனை கடைக்கோடி கிராமங்களில் இருந்தும் அன்று செங்கல் சென்றது. எனக்கு தெரிஞ்சு வரலாற்று ரீதியாக செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி அங்கே இருந்தது கோவில். இன்றும் கூட அங்கே கோவிலுக்கான சின்னங்கள் இருக்கின்றன. ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத் ஆகியோரால் 10 மாதங்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்ட ஒரு செயல் தான் பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிறது. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சாதாரண கல்யாணராமன் கிட்ட. நான் சாதாரண கல்யாணராமனுடைய வாக்கை விட இந்திய உளவுத்துறையில் வேலை செய்த ஒருவருடைய வாக்கை தான் நம்ப முடியும். உங்கள் வாக்கை எப்படி நம்ப முடியும்? வெளிப்படையா அவர் பேசுறாரு. அப்ப இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டதுங்கிறது இதுல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பதிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய திரு கல்யாணம் இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் கல்யாணம். வணக்கம். ஆமாம் இருக்கீங்களா? நல்லா. வெகுநாள் கனவு, பாஜகவை சேர்ந்தவர்களுக்கும் சரி, இந்துத்துவ கொள்கைகளை பின்பற்றி நடைபோட்டுக் கொண்டவர்களுக்கும் சரி, வெகுநாள் கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டுவது அப்படிங்கிறது தான். 90கள் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கும் வட இந்தியாவிற்குமே அவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்தது. மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்குமே சொல்ல முடியாது, வட இந்திய மக்களுக்குமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலத்திலேயே வந்து தமிழகத்திலிருந்தே வந்து அந்த பாபர் மசூதி இடிப்பிற்கே பல பேர் சென்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெலாம் நம்மளால் வழக்கை தோண்டி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தெரிய வருது. ஆனால் ராமர் அப்படிங்கிற அந்த ராமர் கோவிலுக்கோ ராமர் தெய்வத்திற்கோ தமிழகத்தில் அவ்வளோ மக்களோட கனெக்ட் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா இப்போ வீடுதோறும் ஹவுஸ் ஹோல்டு கடவுளாக முருகன் இருக்கார், விநாயகர் வழிபாடு இருக்குது அப்படிங்கிற போது ராமர் வழிபாடு இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, பொதுவாகவே நீங்கள் தமிழ்நாட்டை கொஞ்சம் வித்தியாசமாக புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் பக்தி மூமெண்ட் பெரிய அளவில் இருந்துச்சு. 6-7 நூற்றாண்டுகள்லாம் பெரிய மூமெண்ட்னு சொல்லலாம். 63 விழான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே. ஆனால் நாயன்மார்களை பற்றி பேசும்போது 12 பேர் தான் சொல்லுவோம். 63 நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாயன்மார்கள் வந்து ஆழ்வார்கள் 12 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னாவே இங்கே சைவம் தழை தோங்கியது, வைணவம் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருந்துச்சுன்னு எடுத்துக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கூட வந்து சிவன் கோவில்களுடைய எண்ணிக்கை அதிகம் கம்பேரிட்டிவ்லி. இதில் என்ன பிரச்சனைனா மக்களுக்கு வந்து விதவிதமான புரிதல்கள் இருக்கும். ஒவ்வொரு பகுதிகள்லேயும் வந்து மக்களுடைய அந்த தேடலும் அவங்களுடைய பக்தியை நோக்கி அவங்களுடைய பார்வையும் வித்தியாசப்படும். பக்தி மார்க்கம் தானே. தமிழ்நாட்டில் சைவம் தழைத்துவங்கி இருந்த காரணத்தினால் கம்பேர் டு வைணவம் இயல்பாகவே சிவன், முருகன், விநாயகன் இது போன்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் வைணவம் வந்து குறிப்பிட்ட சில சமுதாயங்களுக்கு இடையில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து இயல்பானதும் கூட. ராமன் வந்து ஒரு வைணவ கடவுளாக பார்க்கப்படும் ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதனுடைய விளைவாக வந்து தமிழ்நாட்டில் ராம ஜென்மபூமி மூமெண்ட் வந்து உண்மையில் பார்த்தா வந்து ரொம்ப பெரிய மூமெண்ட். அது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டில் வந்து அத்தனை கடைக்கோடி கிராமங்களிலிருந்தும் அன்று செங்கல் சென்றது. தமிழ்நாட்டில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. தேன்கனி கோட்டையிலெல்லாம் வந்து இந்த சீலன்யாசன்ற அந்த பூஜை நடந்தபோது, ராம ஜோதி யாத்திரை நடக்கும்போது தமிழ்நாட்டில் தேங்கனி கோட்டையில் வந்து ஒரு துப்பாக்கி சூடே நடந்துச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு 89 ஞாபகம் எனக்கு. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கும் ராமனுக்கும் கனெக்ட் இல்லை அப்படின்ற வாதத்தை நான் ஏற்றுக்கல. ஆனால் அதிகமாக இல்லைன்ற ஏற்றுப்பீங்களா? உதாரணத்துக்கு முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகம் வந்து ரொம்ப அடித்தட்டு மக்கள்கிட்டே இருக்கும். அவங்க அழகு குத்துப்பாங்க, போய் பார்த்துட்டுலாம் வருவாங்க. ஆனால் ராமர் அப்படின்னு வரும்போது அவ்வளோவா கனெக்டடாக இல்லையேன்றதுனால வெளிப்படையான பிரச்சனை என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் முருக கடவுள் இருக்காரு. நீங்கள் அப் நார்த்தில் போயிட்டீங்கன்னா கார்த்திகேய என்ற பேரில் அவரே இருக்கார். ஆனால் தமிழ் கடவுள்னு நம்ம சொல்லிவிடுவோம், தப்பான வாதம். ஆனால் அந்த கடவுளுடைய முகம் வந்து குழந்தை முகம் மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அறுபடை வீடுகளும் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ குழந்தை மட்டும்தான் இருக்குது, குழந்தை வடிவம் இருக்குது. ஸோ இந்த இந்த விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஆழ்மனத்தில் போய் ஒரு சாதாரண குழந்தைக்கு பதிஞ்சு அவன் வந்து காலப்போக்கில் இளைஞனாகி ஒரு
நடுத்தரவ இதாகி பெரிய மனிதராகி அப்போ இயல்பாகவே வந்து அந்த முருகை மேலே ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இயல்பாகவே தமிழ் சமுதாயத்தில் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ராமனுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் ராம ஜென்மபூமி இந்த ஷிலன்யாஸ் மற்றும் ஷிலன்யாஸ்னால் அந்த செங்கல் ஊர்வலம் எடுத்துகிட்டு போனப்பையும் சரி, இல்லை வந்து ராம ஜோதி யாத்திரை போனப்பையும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமங்களும் பங்கெடுத்தார்கள். அத்தனை கிராமங்களும், ஒரு கிராமம் நாட்டில் கூட எல்லா கிராமங்களும் பங்கெடுத்தார்கள். இதெல்லாம் வரலாறு, நான் சொல்லல, இது வரலாறு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்து இந்த பாபர் மசூதி இடிப்பு வந்து நடப்பதற்காகவே வந்து இந்துத்துவ அமைப்புகள் வந்து நபர்களை கூட்டி கொண்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இந்தியா முழுக்க இது எப்படி பரப்பப்பட்டுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தின்படி? நான் உட்பட சாரி 1992 டிசம்பர் 6 அன்று நாங்கள் அனைவரும் இங்கு ராம ஜென்மபூமியில் இருந்தோம். அதுக்கு காரணம் இருந்தீங்களா, பாபர் மசூதி இடிச்சிங்களா? அதாவது அந்த ராம ஜென்மபூமி ஏய் மீட்டெடுக்கும் அந்த பணியில் நானும் ஈடுபட்டேன். இப்போ இங்கே தான் நீங்கள் முக்கியமான ஒரு கடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த 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 காலத்தில் செய்யப்பட்ட அந்த செயல்பாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்துத்துவ இயக்கங்கள் வெளிப்படையாக நாங்கள் இதை செய்தோம் அப்படின்னு சொன்னதாக எடுத்துக்கொள்வதா, இல்லை கும்பல்களுடைய கூட்டமாக சேர்ந்தப்பட்ட செயலை எடுத்துக்கொள்வது, எப்படி எடுத்துக்கொள்வது நீங்கள்? ஏன்னா அங்கே நடந்திருப்பது ஒரு வன்முறை, அது ஒரு தவறான ஒரு சட்டத்திற்கு அத்துமீறிய ஒரு செயல் அப்படிங்கிறதே இருக்கிறீங்களா நீங்கள்? ராம ஜென்மபூமி பிரச்சனை என்பது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம். 1500 மீர்பாக்கி அதை இடிக்கும்போது எந்த சட்டமும் போய் மீர்பாக்கியை தடுக்கலை. அப்போ அதை மீட்டெடுக்கும் அந்த காலகட்டத்தில் கூட சட்டத்திற்கு பெரிய ரோல்லாம் அதில் கிடையாது. இது மக்களுடைய உணர்வு. 500 அடிமைப்பட்டு அந்த இடம் வந்து இருந்துச்சு அப்படின்னும்போது இவ்வளோ ஒரு பெருந்திறனான ஒரு சமுதாயம், 80% மேலே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அது தான் இழந்த ஒரு பெருமையை மீட்பதற்காக ஒரு முயற்சியை எடுக்கும்போது அதனுடைய ஒரு ரூபம் வந்து வன்முறையாக அவங்களுக்கு தெரியுது. இல்லை 1500 இந்திய அரசு சட்டம் கிடையாது, வன்முறை செய்தால் குற்றம் அப்படின்னு கிடையாது. 1990 இந்திய அரசு சட்டம் இருக்கு, அதை ஏற்றுக்கொண்ட மத்திய அமைச்சரவருக்கு எல்லாமே இருக்கு. அந்த சட்டத்தை நீங்க மீறுவதற்கு சொல்றீங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க வன்முறை என்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்க, சட்டத்தோடு சேர்த்து வன்முறை என்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அதை நான் வன்முறையா பார்க்கல. அதாவது பாபர் மசூதி இடிச்சதுங்கிறது வன்முறையா நான் பார்க்கல, ஒரு மீட்கும் முயற்சியில் நடந்த ஒரு சம்பவமா பாக்குறேன். அதுக்கு நான் ஒரு பேரும் வச்சிருக்கேன், இதுக்கு பேர் நிர்ஜீவ ஹிம்சான்னு பேரு. மனிதனை கொள்வது, மனிதனை தாக்குவதுன்றது இம்சை, அவங்களுக்கு வலிக்கும். இது ஒரு கட்டிடம், அந்த கட்டிடம் ஒரு அவமானத்தின் சின்னமாக இருக்கிறது, அடிமைத்தனத்தின் சின்னமாக இருக்கிறது, சிலருடைய ஆதிக்க சின்னமாக இருக்கிறது. எங்களால் ஆதிக்கம் செலுத்த முடியும், எங்களால் இங்கு இருக்கும் அரசுகளுக்கு, அது மாநில அரசாக இருக்கலாம் மத்திய அரசாக இருக்கலாம், அவர்களுக்கு எங்களுடைய வாதம்தான் சரியானது, நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டாக வேண்டும், ஏனென்றால் எங்களிடம் 15% ஓட்டு வங்கி இருக்கிறது, அதை எங்களுடைய வழிபாட்டு இடத்தில் நாங்கள் முடிவு செய்வோம், தேவைப்பட்டால் உங்களுக்கு போடுவோம், இல்லாவிட்டால் மாற்றி போடுவோம், அதனால் நாங்கள் சொல்வதை கேளுங்கள், இது எங்களுடைய இடம், இது எங்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 500 முன்னாடி நடந்த ஒரு தவறை நியாயப்படுத்தும் முயற்சி இருக்கு இல்லையா, அதற்கு எதிர்கான ஒரு மக்கள் போர். இது சட்டரீதியாக போராடி நீங்கள் வாங்கியிருக்கலாமா, எதுக்காக இடிக்கணும் அப்போ? அது அந்த சம்பவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல வன்முறை உருவாக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் இடிச்சிங்க. அது வந்து பத்திரிகையாளர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், அங்கே வந்து 400,000 பேருக்கு மேலே கூடியிருந்தாங்க, என் கண்ணு முன்னாடி அது பெரிய ஜனத்திரல், அது என்ன அப்போ ஏற்பட்ட ஒரு ஜனத்திரல் இருக்கும்போது வன்முறைன்னு முடிவு செய்திருந்தால் அது வெவ்வேறு ரூபம் எடுத்திருக்க முடியும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, அதாவது எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை. அந்த கட்டிடம் கிட்டத்தட்ட ரிப்பன் பில்டிங் சைஸில் இருந்த ஒரு கட்டிடம் ஒரு 5 மணி நேரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டது, அவ்வளோதான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ராம ஜென்மபூமி நீங்கள் சொல்கிற இடத்துலையே சமீப காலங்களில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஆய்வுகள் அடிப்படையில் அங்கே புத்த விகாரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, புத்த செல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த ராம ஜென்மபூமிக்கும் முன்கூட்டிய காலங்களில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இடத்துல ராம ஜென்மபூமி இல்லை புத்தர் கோயில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? இல்லை, இது நீங்கள் சொல்கிறது ரொம்ப புது விஷயமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவரை பிபி லால் தான் அங்கே வேலை செஞ்ச மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர், அவருடைய கண்டுபிடிப்புகளின்படி. உங்களுக்கு சார்பான கருத்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் மிகச்சிறந்த. நீங்கள் வந்து ஆதாரங்களை கொடுங்க, நீங்கள் வந்து சும்மா போகிற போக்கில் ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுலாம் போகக்கூடாது. புத்த விகாரம் அங்கே இருந்ததுக்கான ஆதாரங்கள் எதாக இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வரலாற்று ரீதியாக செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி அங்கே இருந்தது கோவில், இன்றும் கூட அங்கே கோவிலுக்கான சின்னங்கள் இருக்கின்றன அடியில்.
முதல் விஷயம் அதுக்கு பேர் என்னென்னா, அதனுடைய உண்மையான பேரை நீங்கள் 84க்கு முந்தைய பேரை நான் சொல்கிறேன். அதுக்கு பேர் வந்து ஜன்மஸ்தான் மஸ்ஜித், ஜன்மஸ்தானம் மசூதி. அப்படின்னா யாருடைய ஜன்மஸ்தானம்? பிறந்த இடம் மசூதின்னு பேர் அதுக்கு. அப்போ யாருடைய பிறந்த இடம் மசூதி? ராம ஜன்மஸ்தான் மசூதி அது. பாபர் மசூதி என்ற பெயர் 35 ஆண்டுகளுக்கு முன் எந்த வரலாற்று பதிவுகளும் கிடையாது. அதனால் பாபர் மசூதினு ஒன்று இருந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தவறு. திட்டமிடப்பட்ட ஒரு செயலாக எதேச்சாக நடந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? அது திட்டமிட்ட செயல்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கே கூடியிருந்த மக்கள் வந்து இதை அகற்றியே தீர வேண்டும்னு முடிவோடு இருந்தாங்க. இல்லை, திட்டமிடப்பட்ட செயலை நீங்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 2005 ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட புலனாய்வுடைய முன்னாள் இணை இயக்குனர் மலோக் கிருஷ்ணா தர் ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் ஆகியோரால் 10 மாதங்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்ட ஒரு செயல் தான் பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிறது. இந்த விவகாரத்தை அன்றைய பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் கையாண்ட விதத்தையும் அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. கிருஷ்ணதர் சொல்கிறாரு, பாஜக சங் பரிவார அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ய தான் பணிக்கப்பட்டேன். அச்சந்திப்பு சங் பரிவார அமைப்புகளால் அடுத்த சில மாதங்களில் பாபர் மசூதி மீதான தாக்குதல் நடத்த திட்டமிட்டதை ஐயத்திற்கிடமின்றி உறுதி செய்கிறேங்கிறார். நீங்கள் திட்டமிடவே படலங்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, நீங்கள் கிருஷ்ணதர்னு ஒரு உளவுத்துறை அதிகாரி சொன்னதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சாதாரண கல்யாணராமன் கிட்ட. நான் சாதாரண கல்யாணராமனுடைய வாக்கை விட இந்திய உளவுத்துறையில் வேலை செய்த ஒருவருடைய வாக்கை தான் நம்ப முடியும். உங்கள் வாக்கை எப்படி நம்ப முடியும்? என் வாங்க நம்பணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்ககிட்ட வந்து கிருஷ்ணதருடைய எவிடன்ஸ் ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்க, கிருஷ்ணதர் சொன்னதா. இதில் ரெண்டு அம்சம் இருக்குது. முதல் அம்சம், கிருஷ்ணதர் உண்மையும் சொல்லியிருக்கலாம் பொய்யும் சொல்லியிருக்கலாம். அதுக்குள்ளே நான் போகவும் விரும்பலை. சாதாரண கல்யாணராமன் அங்கே செல்கிறேன், ஒரு 26 வயது இளைஞன் அங்கே செல்கிறேன். இந்த கட்டிடம் அவமானத்தின் சின்னம் என்ற உணர்வு நான் உட்பட அங்கிருந்த 400,000 பேருக்கும் இருக்கிறது. அதனால் இது அகற்றப்பட வேண்டும் இந்த உணர்வு அங்கே இருக்குது. இதுக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டமிடலுக்கும் விஹெச்பி திட்டமிடலுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு நான் சொன்னேன். அவங்க திட்டமிட்டதனால தான் நீங்களும் அங்கே போகவே செய்கிறீங்க. அடிக்கல் நாட்டு விழாவிற்கு சென்றோம், ஷிலன்யாஸ் பண்ணுறதுக்கு சென்றோம். நீங்கள் அவமான சின்னம் அவமான சின்னமும் சொல்கிறீங்களே, அது வந்து ஒரு இஸ்லாமியர் கிட்டதனால தான் அவமான சின்னமாக இருக்கா? யாராக இருந்தாலும் சரி, இப்போது உங்கள் வீட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு சொந்தமான ஒரு பூமியை வந்து நான் பிடிச்சிக்கிறேன் என்கிட்ட இருக்கிற ஒரு அதிகார பலத்தில்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 20 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு உங்களுடைய மகன் அந்த இடத்துக்கு உரிமை கொண்டாடி பலமுள்ளவனாக உருவாயிருந்தான்னா என்ன பண்ணுவான்? திரும்ப எடுக்கணும்னு தான் பார்ப்பான். என்னுடைய நிலம் வந்து கல்யாணராமன் கிட்ட இருக்கிறது தவறு அப்படின்னு நினைக்க மாட்டானா? சரி, ஆனால் கல்யாணராமனை தாக்கி அவரை வந்து ஒரு அடிச்சு தாக்கவே இல்லை அப்படியெல்லாம் எடுக்கணும்னு என் பையன் நினைக்க மாட்டான். சட்ட ரீதியாக போனதான் நினைப்பான். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, நாங்கள் இருக்கிறவனை அடிச்சு துவம்சம் பண்ணி அதை பறிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதான் உங்க மேலே குற்றச்சாட்டு. இல்லை, நீங்க உங்களுடைய கற்பனை அது. ஒரு கட்டிடத்தை உடைத்து அகற்றுவது என்பது நிர்ஜீவ இம்சா, எந்த ஒரு ஜீவனுக்கும் அதனால் வலி கிடையாது. தமிழ்நாட்டில் அல்லது மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சின்னங்கள் இருக்கலாம். ஏன் இன்னைக்கு வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையே உங்கள் கருத்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிறிஸ்தவர் கட்டணம் கூட இருக்கலாம். அதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அது அவமான சின்னமா? இது வந்து மற்றவங்க கட்டுறது பத்தி இங்க க்வெஸ்சன் இல்லை. எதை அழித்து எது கட்டப்பட்டதுன்றது தான் இங்கே கேள்வி. இப்போ இன்னைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கிற இடத்துல மேபி கோயில் இருந்திருக்கலாம், அதை ஆய்வு பண்ணி இருந்திருக்கலாம்ன்றது வந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணிச்சுன்னா சொல்கிறேன். அப்படி இருந்திருந்தனா நீங்கள் செயின் ஜார்ஜ் கோட்டை இடிப்பீங்களா? இப்போ அது ஹைப்போதெட்டிக்கல் க்வெஸ்சன் நினைக்கிறேன். ஹைப்போதெட்டிக்கல் க்வெஸ்சன் இல்லை, நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் செயல்பாடு எப்படி இருக்குன்னு தான் இங்கே கேள்விக்குட்படுத்தணும். அது கோயில் இருந்த இடம்ன்றதுக்கு சிம்பிள் ஆதாரம் ஜன்மஸ்தான் மசூதின்ற இந்த வார்த்தையே வந்து அதுக்கு ஆதாரம். ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் அதான் இருக்கு. அப்போது இந்த இடத்துல ஜென்மபூமி இருந்தது, அது மேலே நாங்கள் மசூதி கட்டோன்னு சொல்லாமல் சொல்லப்படுது. அப்போது முஸ்லீம்கள்கிட்ட அதை வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கும் போது, ஆமாம் தவறு நடந்து போச்சு, இன்றைக்கி வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கோம், ஒரு ஒரு பண்பட்ட நாகரிகம் கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது, இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்படைச்சிட்டு போகிறோம்னு சொல்கிறதுல வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு பெரிய கஷ்டம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது ப்ராக்டிசிங் மசூதியும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் பாபர் மசூதி மீட்பு இயக்கம்னு ஒன்று நடத்துவோம், அதை நாங்கள் வென்றே தீருவோம் அப்படின்னு அந்த பேசுகிற அந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா, அந்த தீவிரவாத பயங்கரவாத அணுகுமுறை இருக்கு இல்லையா. பாபர் மசூதி இடிச்சது வந்து ஒரு வன்முறை இல்லாத தீவிரவாதம் இல்லாத பாபர் மசூதி இடிச்சதை நான் வன்முறையே எடுத்துக்கல. அதுக்காக தான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன நிர்ஜீவ இம்சா, அது எந்த ஒரு உயிருக்கும் பேர் ஒன்று வைக்கிறீங்க அவ்வளோதான். அப்படியே நான் எதார்த்தத்தை சொல்கிறேன், அது அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, நீங்கள் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சமயத்தில் வந்து உபியோட முதல்வராக இருந்த கல்யாண் சிங் வந்து ஒரு வாசகத்தை சொல்கிறாரு. மசூதி இடிக்கப்படுவதற்கு ஒரு நாட்கள் முன்னதாக தான் பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாங்க,
கோவிலை கட்டுவதற்கு தான் கேள்விகள் கேட்கும்போது அவர் சொல்கிறார், கோவிலை வந்து கட்டதான் தடை இருக்குது, மசூதியை இடிக்க தடை இல்லை அப்படின்னு வெளிப்படையாக அவர் பேசுகிறார். அப்போ இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டாவோடு செயல்பட்டதுங்கிறது இதுலேருந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா? இல்லை, அவர் என்ன சொன்னார்ன்றதெல்லாம் கவனிக்கிற அளவுக்கு அன்றைக்கி டெக்னாலஜி கிடையாது, பத்திரிகைகள் கிடையாது. ஏன்னா அவர் சாயந்தரம் சொன்னார்னா மறுநாள் காலையில் பத்திரிக்கை வர அளவுக்கான சூழ்நிலைகள் கூட எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் எல்லாம் அதான் நேற்று சொல்லி உங்களுக்கு எனக்கு தெரியாது, 10 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பிளான் தானே. நான் சொல்லி முடிச்சிடுறேன். நாங்கள் வந்து 30ஆம் தேதி நவம்பர் 30ஆம் தேதி அங்கே போய் சேர்ந்தாச்சு. 29ஆம் தேதி நான் அலகாபாத்தும், 30ஆம் தேதி அயோத்தியாவும் போய் சேர்ந்துட்டேன். அதனால் வந்து அங்கே என்ன நடக்குதுன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இடிக்கிறதுங்க எந்த மனசில் வந்து அந்த இடத்தில் இருப்பது ஒரு அவமான சின்னம்னு எங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். நாங்களாம் சின்ன பசங்க, எங்கள் மனசில் என்ன தோணும், ஒரு அவமான சின்னத்தை அகற்ற வேண்டும்னு தோணும். பொதுவாகவே வந்து இப்போ இந்துத்துவ அமைப்புகள் அல்லது வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை தான் அவங்க எல்லாருமே முன்வைக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களை இன்றைக்குமே நீங்கள் முன் வச்சுங்க அப்படின்னா, இது இன்றைய கால சமூகத்தினருக்கு ஒரு சமூக மோதலையோ அல்லது வன்முறை உணர்வையோ தூண்டாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் சட்டத்தை மீறுவோம், இது உணர்வு ரீதியானது அப்படிங்கிறீங்க. இப்போ அவர்களும் அதை கையில் எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது ரொம்ப அருமையான கேள்வி. ஆனால் இது எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்துச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஒரு அந்த ராம ஜென்மபூமியுடைய அந்த கேட்டு திறந்து விடப்படுது இந்துக்களுடைய வழிபாட்டுக்காக. அங்கே ஏற்கனவே அந்த கோரிக்கை தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா 1950களிலேயே வந்து ராமர் சிலை அங்கே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், வரலாற்று ரீதியாக புரிஞ்சிக்க வேண்டிய அம்சங்கள். 1950களிலிருந்தே அங்கே ராம் ராம்லா லாலாவுடைய சிலை வைக்கப்படுகிறதா இல்லை கொண்டு போய் நீங்கள் வந்து கொண்டு போய் வைக்கப்படுகிறது, வைக்கப்படுதுன்றதுக்கு ஆதாரம் கிடையாது, இருந்துச்சுன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. வைக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றது சொல்ல சொன்ன எத்தனை பேரோட அது வந்து எடுக்கும், அது வந்து அனுமானம் தானே. அங்கே இருந்துச்சுன்றது யதார்த்தம், அதுக்கு மேலே கொண்டு போய் வச்சாங்களா தானாக வந்துச்சான்றதெல்லாம் அனுமானங்கள், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அங்கே இருக்குது, 50களிலிருந்து அது இருக்குது. வழிபாடு தொடர்ந்து அந்த கேட்டு வரை நடந்துகிட்டு இருக்கு. கேட்டு கோர்ட் உத்தரவின்படி திறந்து விடப்படுகிறது, இந்துக்கள் சென்று வழிபட்டு வருகிறார்கள். இவ்வளோதான் அங்கே நடந்துகிட்ருக்கிற சம்பவம். 1980களில் 1984லேருந்து இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் அது இந்துக்களுடைய புனித இடமாக கருதப்படும் இடம், அது அந்த காலத்திலேருந்தே கருதப்பட்டுட்டு வந்துகிட்டு இடம். அதனால தான் அதுக்கு பேர் ஜென்மஸ்தான் மசூதி கூட. இப்போதும் இந்துக்கள் அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு இருந்ததா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காதுன்றது என்னுடைய புரிதல். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இது ஒரு ஒரு சமூக ரீதியான உணர்வை தூண்டி விடாதா? இல்லை, அல்லது சட்டத்தை மீறினாலும் இப்படி நடக்கும்பா நமக்கு அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் விதைக்க? இல்லை, நான் அப்படி பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை வந்து ராம ஜென்மபூமி என்பது சமூக ஒற்றுமைக்கான, சமூக ஒருங்கிணைப்பாக்கான ஒரு மாபெரும் டூல், ஒரு பெரிய ஆயுதம், அது சமூக ஒருங்கிணைப்புக்கான ஆயுதம். ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ சமூக நல்லிணக்கத்திற்கே எடுத்துக்காட்டு இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன், இந்திய மத்திய அமைச்சரோட எத்தனை இஸ்லாமியர்களுக்கான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாஜக இருக்கக்கூடிய மாநிலங்களில் எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக ஆக்கப்பட்டிருக்காங்க? இந்த மதச்சார்பற்ற கட்சி என்ற பெயரில் வைத்துக்கொண்டு ஒரு சமூகத்தை தாஜா செய்து கொண்டு இந்துக்களை வந்து ஜாதி ரீதியில் பிளவுபடுத்தி நம்ம வந்து இவங்க ஓட்டெல்லாம் வாங்கிடலாம் ஜாதிகாரனை போட்டு, ஆனால் முஸ்லீம்கள் ஓட்டையும் கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் வாங்க வேண்டும் என்றால் அவர்களை தாஜா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த போக்கு வந்து அரசியல் பொதுவெளியில் ஜனநாயகம் பேசக்கூடிய இந்த நாட்டில் வந்து வந்துருச்சு. அது 6% முஸ்லீம் ஓட்டாக இருக்கலாம், இன்னொரு 7% கிறிஸ்தவ ஓட்டாக இருக்கலாம். இந்த ஓட்டு வந்து மொத்தமாக வந்து சேரும் நமக்கு. ஆனால் இந்துக்களை வந்து ஜாதி ரீதியாக நம்ம ரொம்ப ஈஸியாக பிரிச்சிடலாம். ஜாதிக்காரன் அந்த இடத்துல போட்டோன்னா எது பெரும்பான்மை ஜாதி அவனை அங்கே போட்டோன்னா வந்து நமக்கு அந்த ஓட்டெல்லாம் அப்படியே வந்துடும். அப்போ முஸ்லீம் ஓட்டும் அதோடு சேர்ந்துச்சுன்னா, கிறிஸ்தவ ஓட்டும் அதோடு சேர்ந்துருச்சுன்னா அப்போ வந்து நம்ம வெற்றியை நோக்கி நகர்ந்துருவோம். இந்த அணுகுமுறை தான் இந்தியா முழுக்க காங்கிரஸ்க்கு ஃபார்முலாகவாகவும், தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட கட்சிகளுடைய ஃபார்முலாவாகவும் இருக்குது. இந்த அணுகுமுறை தவறு. எப்போ வந்து ஒரு ஒரு சமுதாயத்தை வந்து தாஜா செய்வோம் என்ற எண்ணத்தோடு செயல்படுறாங்களோ அப்போது அவங்களுக்கு அடிபணிந்தே ஆக வேண்டுமென்ற விஷயமும், அவங்க கேட்கக்கூடிய அன்டியூ டிமாண்ட்ஸ், அன்வான்ட் டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, தேவைக்கு மேற்பட்ட டிமாண்ட்ஸ்னு ஒன்று வைப்பாங்க என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து அரசு தலைவணங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். அதைத்தான் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அதைத்தான் பாரதிய ஜனதா அரசியல் ரீதியாக பார்க்கும்போது பாரதிய ஜனதாவும், சமூக ரீதியில் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ்ஸும் கண்டிக்கிறது. எல்லாருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடு. இந்த கடாநாயகத்தில் கூட எங்களோட வந்து உங்களுடைய வருகையும் கருத்தை பேசுவதற்கு மிக்க நன்றி வைத்துக்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேரங்கள பகுதியில் மற்றொரு ஆல்பனம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.